போன எபிசோடில் ஹீரோட அம்மாவோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுது. அவங்க பையனை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. இப்போ அவங்க பைத்தியமாகவே ஆயிடுறாங்க. பைத்தியமானது மட்டும் பார்த்தாமல் வீட்டில் இருக்கிற எல்லாருமே போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் இப்போ ஹீரோட ஆண்டி என்ன பண்ணுவாங்க, மோனை தான் நம்மளால் வர வைக்க முடியல, அவனுக்கு நிச்சயம் பண்ண புனியாச்சும் வர சொல்லலாமே அப்படின்னு வியோட வீட்டுக்கு லெட்டர் அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி இந்த அம்மா கொஞ்சம் மோசமான நிலைமையில் இருக்காங்க, அவங்கள பார்த்தா கொஞ்சம் தேருவாங்க, வர சொல்லுங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. இந்த லெட்டரை பார்த்த உடனே ஏதோ பேயை பார்த்த மாதிரி வீக்கு சமய பயமாக இருக்குது. என்னம்மா இது, பைத்தியக்காரியை பார்த்துக்க என்ன வர சொல்லிட்டு இருக்காங்க, நான்லாம் போக மாட்டேன் அப்படின்னு அவங்க அடம்பிடிக்க அவங்க அப்பா சொல்கிறார், இல்லைம்மா நம்ம நிலைமை கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும்போது அவங்க தான் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க, இப்போ நம்மளோட டவுன் நம்ம தான் வந்துட்டு ரீபே பண்ணணும் அப்படின்னு. அட போங்கப்பா நீங்கள் வேறு ரீபே ஜிபேன்னு சொல்லிட்டு எவனாச்சும் தெரிஞ்சு கரும்பு மிஷினில் போய் கை விடுவாங்களா, நீங்கள் என்னடனா தலையை விட சொல்லிட்டு இருக்கீங்க. அந்தமாதிரி ஒரு பைத்தியம், அவங்ககிட்ட போனேன் நான் பைத்தியம் ஆகிடுவேன், சீக்கிரமாக போய் சேர்ந்துருவேன், அதெல்லாம் முடியாது நான் போக மாட்டேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறார். சரிம்மா நீ போகாட்டி பரவாயில்ல இருந்துட்டு போ, ஆனால் இங்கேருந்து நாங்கள் வரல அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம சொல்லிவிடணும் இல்லை, அவங்க லெட்டர் போட்டு கூப்பிட்டாங்க நம்மளும் லெட்டரில் சொன்னால் அது சரியாக இருக்காது, யாராச்சும் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி யாரை போகிறது, நம்ம போனால் கண்டிப்பாக பிடிச்சி வச்சுப்பாங்க, யாரை அனுப்பலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஹீரோன் இல்லை துணியை லாண்ட்ரிக்கு போட்டுட்டு அப்படி உள்ளே வந்துட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்த உடனே வீக்கு கிளிங்குன்னு ஒரு ஐடியா வருது, ஆஹா ஆடு வழியாக வந்து பிரியாணிக்க மாட்டுதே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ அடுத்தது என்ன, இப்போ வீக்கு பதிலாக ஹீரோயினை தான் அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இவங்களும் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க வீ வருவாங்க, இப்போது அந்த மேடமுடைய அதாவது ஹீரோ அம்மாவுடைய நிலமை சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே இங்கே இவங்களோட நிலமை நாளுக்கு நாள் தான் மோசமாகிட்டு இருக்கே, அங்கே இருக்கிற எல்லாருமே போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் ஹீரோயின் என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்க வெளியில் அந்த கேட்லேருந்து பார்க்குறாங்க. சின்ன வயசில் இருக்கும்போது அந்த கேட் பெல்லை கூட அடிக்க முடியாமல் ஜம்ப் பண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி உள்ளே போன உடனே அந்த இட்லி பூ மரம்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு சே இவ்வளோ காலம் மாறி போச்சுல, 7 வருஷத்தில் எவ்வளோ சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு அப்படியே உள்ளே போயிட்டு இருக்காங்க நிறைய கனவுகளோட. உள்ளே போனால் ஹீரோட அம்மா அப்படியே ஒரு லைட்டு தூக்கிட்டு ஓடி, ஐ மீன் அந்த ஒரு ஃப்ளார் வாஸ் இருக்கும் அதை தூக்கிட்டு ஓடி வராங்க அடிக்கிறதுக்கு எல்லாருமே. ஸோ இப்போ ஹீரோயினை பார்த்த உடனே எல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல, அவங்க கண்ணை பார்க்கும்போது கொஞ்சம் அழகாக இருக்கும், க்யூட்டாக. ஸோ அவங்க வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க, அவங்களுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு வரையும் பார்க்குறாங்க கேள்வியும் பார்க்குறாங்க, ஃப்ளார் வாஸை வாங்கலாமா வேணாமா, சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டே இருக்கும். இப்போ ஹீரோனை பார்த்த உடனே ஹீரோட அம்மாவுமே கொஞ்சம் அப்படியே சைலண்ட் ஆகுறாங்க, இந்த பிள்ளை யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதுக்குள்ளே பின்னாடி இருந்து வந்தவங்க இவங்க பேரை சொல்லி கத்த அவங்க அதில் பயந்து இவங்களே பயமுடுத்தி என்கிட்ட யாரும் வராதீங்க அப்படின்னு பயங்கரமாக கத்தி அவர் மாதிரி ஆர்ப்பாட்டம் ரன்னகலம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோனும் இல்லை, அவங்களுக்கு ஒன்றும் புரியல, சரி நம்மளும் ஒரு பக்கம் போய் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓடிட்டுருக்காங்க. ஆனால் யாரால அவங்களால பிடிக்கவே முடியல, ஒரு மாதிரி ஹீரோ அம்மாவுக்கு ஃபிட்ஸே வந்துடுது, கீழே விழுந்துடுறாங்க. ஸோ விழுந்த உடனே இல்லை அவங்க நாக்கு கடிச்சிக்க ட்ரை பண்ணுறாங்க, ஐயோ அவங்க நாக்கு கடிச்சிக்க போகிறாங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்க கையை வாயில் வச்சிடறாங்க. ஸோ அவங்களுக்கு கையில் கடிச்சு ரத்தம்லாம் வந்து ஒரு மாதிரி ஹீரோயின் ஹீரோ அம்மா வந்து கொஞ்சம் சமாதானமாகவும் அவங்கள பெட்டில் தூங்க வச்சிடறாங்க. இந்த பக்கம் அந்த ஆண்டி இருக்காங்கல்ல அவங்க கட்டு போட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க, யார் மணி எதுக்காக வந்த அப்படின்னும், நான் வீயோட வீட்டிலேருந்து வரேன் அப்படின்னும், அப்படியா ஏன் அந்த பொண்ணு வரல அப்படின்னும், இல்லை வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஹீரோன் அவங்க யாருன்றது இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஹீரோவை பார்க்குறதுக்காக வந்திருப்பாங்க இல்லையா, கிச்சனில் வந்துட்டு சாப்பாடெலாம் கொடுத்துருப்பாங்க, அதையெல்லாம் சொல்லிவிட்டு நான் தான் பி அப்படின்றாங்க. அப்போ தான் ஆண்டிக்குமே புரிய வருது, பியம்மா நீ ரொம்ப அழகாக இருக்கம்மா, 7 வருஷத்தில் நல்லா கிடுகிடுன்னு வளர்ந்துட்டியே, ரொம்ப அழகாக இருக்க, சரி இங்கே எதுக்காக வந்த, வீ வரலையா அப்படின்னு கேட்கும் தான் சொல்கிறாங்க, இல்லை வீக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அதனால் அவங்களால வர முடியல, என்ன அனுப்பிவிட்டாங்க அப்படின்னு. இன்னது முக்கியமான வேலையா, இங்கே வந்துட்டு அவங்க மாமியாரை பார்த்துக்கிறத விட அவளுக்கு என்ன முக்கியமான வேலை, சரி சரி இருந்துட்டு போகட்டும். ஆனால் இந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது டக்குன்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா கிளிங் ஆகுது. என்ன அப்படின்னா ஹீரோட அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க மென்டலி இல்லா இருக்காங்க, அதுவும் இல்லாமல் வீ சின்ன வயசில் பார்த்துருப்பாங்க, இப்போ அவங்க வளர்ந்ததுக்கப்புறமா எப்படி இருப்பாங்க அப்படின்றது இவங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது, சொல்லப்போனால் இவங்க க்யூர் ஆகணும் அவ்வளோதான். ஸோ மென்டலி டிஸ்டர்ப்டாக இருக்கிறதுனால நீயே வீயை நடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னு பீக்கில் நம்ம ஹீரோயினுக்குள்ள ரொம்ப ஷாக் ஆகுது, என்னது நான் வீயை ஆக்ட் பண்ணுறது அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்ட்டாங்க. அதோ பாருமா ஒரு பேஷண்ட்டை குணப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு டாக்டர் மாதிரி நினச்சிக்கோ, தயவு செஞ்சு இந்த வேலையை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டியை கெஞ்சிட்ருக்காங்க. இவங்க கெஞ்சத்தை பார்த்த உடனே இவங்களுக்கு மனசறிங்கி போடுது, ஆமாம் இல்லை அந்த ஆண்டி வேறு ரொம்ப பாவம் ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஹீரோனா ஹீரோ அம்மா கிட்ட இன்ட்ரோ பண்ணுறாங்க. அவங்களுமே இல்லை சந்தேக கண்ணோடையே பார்க்குறாங்க, இவன் நிஜமாகவே வீயாக தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மலைங்களையும் பார்க்குறாங்க. ஒரு மாதிரி இன்ட்ரோலாம் கொடுத்துட்டு அப்படியே மெதுவாக எந்திரிச்சு உட்காந்துட்டு கையெல்லாம் பிடிச்சி பேசிகிட்டு இருக்காங்க, நீ தான் வீயா அப்படின்னு. அவங்க அம்மன் கூட சொல்லியிருக்க மாட்டாங்க, அவங்க அமைதியாக நிற்பாங்க. உடனே இல்லை அவங்க ஹக் பண்ணிக்கிட்டு ரொம்ப எமோஷனலாக அழ ஆரம்பிச்சிடுறாங்க, வீ நீ வந்துட்டியா, என் பையனும் எங்கிட்ட திரும்ப வந்துடுவான், நீ எப்பவுமே என்னை விட்டுட்டு போயிடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலாக பார்த்தா இப்போ ஹீரோ அம்மா வந்துட்டு ஹீரோயின் தான் வி அப்படின்றத கம்ப்ளீட்டாக நம்பிடுறாங்க. நான் ஆண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள அதாவது ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் வேலை செய்கிற மற்றவங்க கிட்டே இவங்க தான் வி, இவங்க தான் மோன கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்றத வந்துட்டு இன்ட்ரோ பண்ணுறாங்க. இதை கேட்ட உடனே ஹீரோனுக்கு எல்லாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, என்னடா இது இப்படி இன்ட்ரோ பண்ணுறாங்களேன். அதுக்குள்ளே அவங்களும் வந்துட்டு வணக்கம் சொல்கிறாங்க, ஹீரோன் இல்லை அவங்களுக்கு கீழே குனிஞ்ச வணக்கம் சொல்கிறாங்க. அதை பார்த்த உடனே அந்த வேலைக்காரங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக போயிடுச்சு, என்ன தான் வந்துட்டு வீட்டுக்கு எஜமானியாக இருந்தால் கூட இவ்வளோ பொலைட்டாக வணக்கம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ரொம்ப பிடிச்சது அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் ஹீரோனுக்கு தான் ரொம்ப பயமாக இருக்குது, ஆண்டிக்கிட்ட பயந்து பயந்து பேசிகிட்டு இருக்காங்க.
பண்ணுவாங்க, ஆண்டி என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எல்லாருக்கும் நான் வீ இல்லைன்னு தெரிஞ்சால் இன்னத்துக்கு ஆகும் அப்படின்னு கவலையே படாதம்மா நான் இருக்கேன் அப்படின்னு அந்த ஆண்டி சொல்ல, நீங்கள் இருப்பீங்க நான் இருப்பேனா, எல்லாருக்கும் நான் வீ இல்லைன்னு தெரிஞ்சால் எம்மலை தானே கோவப்படுவாங்க, ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சந்தை ஒரு மாதிரி என்ன கேவலமாக பேசுவாங்கல்ல அப்படின்னு, ஒன்றும் பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அம்மா ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனால் அவங்க குளிச்சுட்டு வெளில வந்திருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு தலையெல்லாம் வாரி விடுறாங்க. வாரி விட்ட உடனே எல்லாம் அவங்களாம் கேட்குறாங்க எனக்கு பசிக்குதுன்னு, இது வரைக்கும் அப்படிலாம் கேட்டே இருக்க மாட்டாங்களாமா, எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்குது, என்னது பசிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு போயிட்டு எல்லாருமே டைனிங் டேபிள் அரேஞ்ச் பண்ணுறாங்க, அதில் எல்லா சாப்பாடுமே எடுத்து வைக்கவும். இப்போது சாப்பாடு வந்து ஆக்சுவலாக ஹீரோயின் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆண்டி சொல்கிறாங்க உங்களுக்காக ஆசாசி உங்கள் மருமக தான் வீ தான் ப்ரிப்பேர் பண்ணா அப்படின்னு, ஏன் மருமகளாக பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய் எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சுட்டு திரும்பி பார்க்குறாங்க எல்லாருமே இது எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் அவளை பார்த்துட்டே இருக்கவும் டக்குன்னு கோவமாக ஹீரோயினை பார்க்குறாங்க, அவங்களுக்கு செம்மைய பயமாக இருக்குது, ஐயோ ஏதாச்சும் தவறுதலாக பண்ணிட்டோமா இப்படி நம்மளை திரும்பி கோவமாக பார்க்குறாங்களே அப்படின்னு. அம்மா நீ எதுக்காக மேடம் மேடம்னு கூப்பிட்டுருக்க, நான் உனக்கு மாமியார் தானே, நீ என்னை நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறவ தானே, என் அத்தனை கூப்பிடு அப்படின்னு, ஓ அதுக்காக இப்படி திரும்பி பார்க்குறீங்க, சரி ஓகேங்க அத்தை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் சாப்பிட வைக்கிறாங்க. ஒரு மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு மருந்தும் எடுத்துக்கிறாங்க. இப்போ எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம், என்னடா இது உங்கள் மருமக வந்த உடனே எல்லாருமே மறந்துட்டு சொன்ன உடனே மறந்து எடுத்துக்கிட்டீங்க பார்த்தீங்களா, நாங்கள்லாம் சொன்னால் இவ்வளோ அடம் பிடிப்பீங்க, அதான் சொல்கிறவங்க சொன்னால் தான் கேட்குறவங்க கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆண்டி சொல்லிக்கிறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது, ஹீரோன் எல்லா ஹீரோ அம்மாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. சொல்லப்போனால் அவங்களுடைய நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது, இப்போ ரொம்ப ரொம்ப நல்லா ஆகிட்டுருக்கு, ரொம்ப அப்படியே டிராஸ்டிக் சேஞ்ச் ஆகிட்டுருக்குது, நார்மல் ஆகிற மாதிரி இருக்காங்க. அந்த சமயத்தில் வெடி வெடிக்கிற மாதிரி அங்கே ஹீரோட ஃப்ரெண்டு குவா வராங்க. ஸோ குவாக்கு யார் வீன்றது தெரியும், எல்லாருமே ஏமாற்றலாம் பட் அவர் ஏமாற்ற முடியாதுல்ல, எல்லோரும் நடிக்கிற மாதிரி அவரும் நடிக்க முடியாதுன்னு முன்னாடி அவர்கிட்ட சொல்லவும் கிடையாது. நேராக உள்ளே வராங்க. ஸோ வந்த உடனே இல்லை, இப்போ ஆண்டியை கேட்குறாங்க, ஐ மீன் ஹீரோ அம்மாவை கேட்குறாங்க, அவங்க வந்துட்டு கார்டனில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. கார்டனுக்கு போய் பார்க்குறாரு, பார்த்தா நீட்டாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, அதுவும் நம்ம ஹீரோன்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அவருக்கு ஒன்றுமே புரியாது, வேக வேகமாக ஓடி வர்றாரு, வந்துட்டு ஆண்டி எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே வராங்க. நான் நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ரெஸ்பாண்ட் பண்ணவும் அவர் ஷாக் ஆகிடுறாரு, ஆண்டி நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் என்ன இப்படி மாறிட்டீங்க, அப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேச, ஏன்ப்பா நான் எப்படி இருக்கேன் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு வந்துட்டு கேட்கவும், சரி அது இருக்கட்டும் இது யார் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த ஹீரோட ஆண்டி வந்துடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போது இவன் கூவ அங்கே வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே, ஐயோ இவன் எங்கே உளறி வச்சு எல்லாமே வீணாக போயிட போகுது அப்படின்னு வைக்கமாக வந்திருப்பாங்க. வந்த உடனே ஆனால் இவளை தெரியாதா, இவதான்ப்பா அப்படின்னும், இவதான்ப்பா அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சுக்கிறதுக்கு வேணா இல்லையானவா, இவங்க யாருன்னு சொல்லுங்க ஆண்டி அப்படின்னும், இவதான்ப்பா வி அப்படின்றாங்க, வியா அப்படின்னு அவர் ஷாக் ஆகுறாரு. சரி அப்படியே உள்ளே போய் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி கண்ணெல்லாம் அடிச்சு அந்த ஆண்டி ஒரு மாதிரி சமாதானப்படுத்திட்டாங்க. உள்ளே போய் உட்காந்ததுக்கப்புறமா அப்போ கூட கூவா நம்புறது கிடையாது, அப்படியே பார்த்துட்டே இருக்கோம், வியா வி மாதிரியே இல்லையே அப்படின்னும், ஏன்பா அதுக்குள்ளேயே வியை மறந்துட்டேன், நீங்கள் எல்லாரும் சின்ன வயசாக இருக்கும்போது ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு ஆண்டி வந்துட்டு குவா கிட்ட பேச, அதே மாதிரி தான் ஹீரோன்கிட்ட, ஏமா இவனை தெரியாதா, இவன் தான் குவா மௌனோட ஃப்ரெண்டு அப்படின்னும், ஆமாம் இல்லை அப்படின்னு ரெண்டு பேருக்கும் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறது இருந்தாலும் தெரிஞ்ச மாதிரியே ஆக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்தை ஹீரோ அம்மா நோட் பண்ணிட்டாங்க, என்னவோ நடக்குது இவங்க எல்லாருக்கும் நடுவில், இதை வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் ஆண்டி என்ன பண்ணுவாங்க, கூவா கூட்டு வந்து பேசுகிறாங்க, டே கொஞ்ச நேரத்துல நீ மாட்டி விட பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கவும் கூவா கேட்குறான், ஆண்டி உங்களுக்கு என்ன கண்ணுக்கு தெரியாதா, இந்த பிள்ளை வியே கிடையாது, யாரும் உங்களை வந்து நல்லா ஏமாத்துறாங்க, நீங்களும் ஏமாந்துட்டுருக்கீங்க அப்படின்னு, எனக்கு தெரியும் இந்த பொண்ணு வியே கிடையாது, இந்த பொண்ணு பேர் பி தான், தம்மோட நிலைமை அதாவது தம்முன்றது ஹீரோ அம்மா பேர், ஸோ அதனால் தம்னு சொல்ல தம்மோட நிலைமை நம்ம குணப்படுத்தணும் இல்லை, அதனால தான் இப்படி வந்துட்டு ஒரு பொய் சொல்ல வேண்டியதாக போச்சு, நீயும் அவள் வீதான் அப்படின்ற மாதிரியே ரியாக்ட் பண்ணி அவள் பீதான்ற மாதிரி எங்கேயாச்சும் சொல்லி மாட்டி விட்டுறாது, அப்புறம் பழைய நிலைமைக்கு போயிடும், வேதாளம் முருங்கை மாதிரி ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்க, உனக்கு தான் சாட்டை அடி தம்பி அப்படின்னு அவங்க சொல்ல, சரி நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க ஆனால் உண்மை தெரிஞ்சதுன்னா அந்த பிள்ளையோட நிலைமை ரொம்ப பாவம், ஒருவேளை இப்போ மாலை ஊர்லேருந்து திரும்பி வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு இவ பி வி இல்லைன்றது தெரியும், அப்படி தெரிஞ்சதுன்னா அப்போ அவன் வந்துட்டு எல்லாத்தையும் உண்மையை சொல்லிட மாட்டானா, அப்போ என்ன பண்ணுவீங்க, எதுக்காக இப்படி ஒரு பொய்ய சொன்னீங்க அப்படின்னு அவங்க கேட்க, சரி விடுப்பா இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று நடக்கும், ஏதோ ஒன்று இவங்க நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் அப்வர்டில் கேமராவை தூக்கி காமிச்சா மேலே ஹீரோட அம்மா நின்று இவங்க பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு தான் ஒரு சந்தேகம் இருந்திருக்கும், எல்லாரும் ஒரு மாதிரி வித்தியாசமாக வியர்டாக ஃபீல் பண்ணுறாங்களே, மீன் ரியாக்ட் பண்ணுறாங்களே அப்படின்றது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஏன்னா அவங்க அவங்க பையனை மிஸ் பண்ணுறதுனால அவங்க மென்டலி இல்லா இருப்பாங்களே தவிர பைத்தியம் கிடையாது, ஸோ அதெல்லாம் நடக்குது தெரிஞ்சிருக்கு. ஸோ இவங்க பேசுறதும் கேட்டாங்க, இப்போது வீட்டுக்கு வந்திருக்கிறது வி, அவங்க பையனுக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு கிடையாது, பீன்ற வேறு ஏதோ ஒரு பொண்ணு அப்படின்றது தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சதுக்கப்புறம் இல்லை இவங்களுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல, நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம பைத்தியம் தெரிஞ்ச உடனே இந்த அளவுக்கு நம்மளை ஏமாத்துறாங்களான்னு நினைப்பாங்களா என்னென்னு தெரியாது, அமைதியாக போயிட்டு அவங்க ரூமில் உட்காந்துக்கிறாங்க. இப்போது வெளியிலேருந்து ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, ஆண்டி கிட்டே சொல்லிக்கிட்டே வராங்க, ஆண்டி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஆண்டி எனக்கு தெரிஞ்சு இவங்க நான் வீ இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா கோவத்தில் என்ன நடக்குமோ தெரியல, எனக்கு ஏதாச்சும் நடந்தால் கூட பரவாயில்லை, மறுபடியும் அவங்க ஹெல்த்துக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அநியாயத்துக்கு நல்லவங்களாக பேசுகிறாங்க. அது கேட்டவுடனே அந்த ஆண்டியும் கவலைப்படாதம்மா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன் இல்லை நீ உள்ளே போ அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சி விடுறாங்க. ஹீரோனும்
மனசில் நான் தான் இருக்கேன் இல்லை அப்படின்னு அப்பப்போ டைலாக் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் மாட்டின் முழிக்கிறது நான் தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு தான் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் ஆக்சுவலாக கதவு சாத்திட்டு உட்காந்துட்ருப்பாங்க. இப்போ ஹீரோன் கதவை திறந்துட்டு உள்ளே போயிட்டு அவங்களுக்கு மெடிசன்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோன் உள்ளே வந்த உடனே ஹீரோ அம்மா என்ன பண்ணுவாங்க, கதவை லாக் பண்ணிடுறாங்க. லாக் பண்ணிவிட்டு ஹீரோனை கிட்ட கூப்பிட்றாங்க, அவங்களும் கிட்ட போகும், நீ என்ன எத்தனை நாளைக்கு பார்த்துக்குவே அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு உடம்புக்கு முடிய சரியாகிற வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, சரி எனக்கு உடம்புக்கு சரியாக ஆகலைனா அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோ அம்மா கேட்குறாங்க. அதுக்கு அவங்களும் இல்லை இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக குணமாகும், கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் நார்மல் ஆகிட்டு உங்களுக்கு மனசில் ப்ரெஷரே இல்லாத அளவுக்கு நீங்கள் கிளியர் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா ஓகே, ஒருவேளை என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னு வச்சுக்கோ, ஏன் என்னை பார்த்துக்குவியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்களும் இல்லை அவங்களுக்கு என்ன சொல்ல முடியும், அதெல்லாம் ஒன்றுமே கவலைப்படாதீங்க ஆண்டி, உங்கள் பையனை விட்டுருங்க, எனக்கு நீங்கள் தான் முக்கியம், நீங்கள் சரியானா போதும், உங்கள் பையனை கல்யாணமே பண்ணிக்காமல் விட்டனா கூட நான் உங்களை பார்த்துக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே இல்லை இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஹக் பண்ணிக்கிட்டு. இது வரைக்கும் ஹீரோயின் அவங்களுக்கு என்னென்ன சேவை பண்ணிருப்பாங்கல்ல, பக்கத்துலேயே இருந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்கள, அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க. ஒருவேளை அந்த வி இங்கே வராமல் அவங்க வேலைக்கார பொண்ணு பி அனுப்பிச்சு வச்சிருக்கா அப்படின்னா அவள் எவ்வளோ மோசமானவளாக இருப்பா. அப்போ இந்த பொண்ணு அவங்க பையனை கல்யாணமே பண்ணி காட்டி கூட நம்மளை இவ்வளோ தூரம் பார்த்துக்கிறான்னா இவ்வளோ நல்லவளாக இருப்பா அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோயின் மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் ஹீரோ அம்மாவுக்கு இருக்குது. அதனால் ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே யோசிச்சுக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் வியோட வீட்டில் அவங்க தங்கச்சி வான் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஆஸ் யூஷுவல் ஹீரோ கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டர் வாங்கும்போது வி வீட்டில் இருந்திருக்க மாட்டாங்க, வான் தான் வாங்குறாங்க. ஸோ வாங்கி பறித்து பார்த்ததுக்கப்புறம் அதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் நாளாக திரும்பி தாலனுக்கு வராரு அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் எப்போ வருவாங்கன்னு தெரியாது, பட் ஏதோ ஒரு நாள் வராங்க அப்படின்றது மட்டும் தெரியுது. இந்த லெட்டரை வாங்கின உடனே இல்லை வியோட தங்கச்சி வியை தேடி ஓடுறாங்கன்னு இந்த விஷயத்தை அவகிட்ட சொல்லி ஆகணும், சொல்லி அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு போகிறாங்க. இவங்க வந்துட்டு ஒரு ஆர்வக்குளாறு, ஒன்று எல்லாத்தையும் உளறி கட்டுவாங்க இல்லைனா முக்கியமான விஷயத்தை சொல்லாமல் விட்டுருவாங்க, அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. ஸோ இப்போ போய் தேடுறாங்க வியை காணணுன்னு. சரி இப்போ உனக்கு தெரிய வேண்டிய ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் உனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு விட்டுறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லி ஆகணுமே அப்படின்றது. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஹீரோனுக்கு கால் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோன் ஹீரோ வீட்டில் தானே இருக்காங்க, அவங்க நம்பர் தெரியும், அதனால் கால் பண்ணிவிட்டு இந்த விஷயத்தை சொல்லாமல் அப்படின்னு பார்த்தா ஹீரோன் ரொம்ப ஹஸ்கி வாய்ஸில் பேசுகிறாங்க, சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா பக்கத்தில் எல்லாருமே ஆளுங்க இருப்பாங்க இல்லையா, ஸோ இவங்க வந்துட்டு என்ன பேசினாலுமே இவங்க வீட்டிலேருந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால அப்படியே பேசுவோம், ஆண்டி கண்டுபிடிச்சிடுறாங்க யாருமா அப்படின்னு, தங்கச்சி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வெளில கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வெளில கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா இப்போது வானில் ஹீரோன் கிட்டே உண்மையாக சொல்லுவாங்க இந்த மாதிரி வால், அதாவது இப்போது வானை பொறுத்த வரைக்கும் ஹீரோவை ஹீரோ கூட இப்போ வச்சு கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க சந்தோஷத்துக்காகவே வி பேர் லெட்டர் எழுதுற அப்படின்னா அவன் மேலே எவ்வளோக்கு எவ்வளோ லவ் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, அதாவது வான் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் வால் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வரணாமா, ஆனால் எப்போ வரன்றது தெரியாது, லெட்டர் போட்டிருக்கா அப்படின்னு உடனே ஃபஸ்ட்டு இவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் பெரிய ஆப்பாக இருக்கும், ஐயோ அவன் வரான் அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம கிளியர் பண்ணணுமே, ஒருவேளை எங்கள் திங்ஸ் ஸ்ட்ரைட்டாக இல்லை அப்படின்னா அவர் வந்து நான் வீ இல்லை பி தான் அங்கே வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும், இந்த விஷயத்த வீ கிட்ட சொல்லி வீயை ஃபஸ்ட்டு இங்கே வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இவங்க மனசுக்குள்ளே யோசிச்சுட்ருக்காங்க. இதோட நமக்கு இந்த எபிசோட் முடியுது. இப்போ ஹீரோ வந்தார் அப்படின்னா ஹீரோனோட நிலைமை என்னாகும், ஹீரோனோட நிலைமையை கூட விட்டுருங்க, 7 வருஷமாக அவரை மனசில் நினச்சி லெட்டர் எழுதிட்டுருப்பாங்க, அவரை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், இல்லை பி சின்ன வயசாக பார்த்த பொண்ணு இவ்வளோ வளர்ந்து அழகாக இருக்கா அப்படின்னு பார்த்தா ஹீரோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும், இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுப்போம். மண்டல் தென் பை ஃபிலிம் லெசம் டாக்கீஸ், பை பை.